தமிழில் உச்ச நடிகர்களுள் ஒருவரான நடிகர் விஜயை வைத்து மூன்று படங்களை இயக்கியுள்ள அட்லி அதன் அடுத்த கட்டமாக பாலிவுட் சென்றுள்ளார். பாலிவுட் சென்றுள்ள நிலையில் முதல் வாய்ப்பை ஷாருக்கானை வைத்து இயக்கும் விதமாக அமைந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பே இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கிய நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் ஷாருக்கான் மகனின் வழக்கு விவகாரம் உள்ளிட்டவை காரணமாக காலதாமதம் ஆனதாக சொல்லப்பட்டது. இதற்கு நடுவே திரைக்கதையில் பல இடங்களில் மாற்றம் செய்ய சொல்லி ஷாருக் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு அட்லி சம்மதம் தெரிவிக்காததால் அப்படம் கைவிடப்பட்டு விட்டதாகவும் கூட சில தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இப்படம் பற்றிய புதிய அப்டேட் ஒன்று தற்போது கசிந்துள்ளது. அதன்படி இப்படத்தின் பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதுடன் இப்படத்துக்கு ஜவான் எனவும் டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமல்லாமல் இப்படத்தின் டைட்டில் டீசர் ஒன்றை வெளியிடவும் படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் கதையை பொறுத்தவரை தந்தை மகன் என இரு ரோல்களில் இதில் நடிக்க உள்ளாராம் ஷாருக்கான். படத்தில் மகனின் கேரக்டர் டான் போலவும் தந்தையின் கேரக்டர் ரா பிரிவு அதிகாரியாகவும் அமைக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமல்லாமல் இந்தியன் படத்தில் சேனாதிபதி ரோலுக்காக கமல்ஹாசனுக்கு பயன்படுத்தப்பட்ட பிராஸ்தடிக் மேக்கப் முறை இப்படத்தில் ஷாருக்கானுக்கு போடப்பட உள்ளதாம். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் 1996 வெளியான இந்தியன் படத்தில் லஞ்சம் வாங்கும் அதிகாரியாக ஒரு கமல் நடித்திருப்பார். தந்தை கமலோ நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் இருப்பது போல காட்டப்பட்டிருக்கும். அட்லி இயக்கவுள்ள ஷாருக்கான் படமும் தந்தை மகன் டான் ரா அதிகாரி என கூறப்படுவதால் இப்படம் இந்தியன் படத்தை போல இருக்கலாம் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அட்லியை பொறுத்தவரை அவர் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். அட்லி இயக்கும் படங்கள் பிற படங்களை பிரதி எடுத்தது போல உள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சு உண்டு. குறிப்பாக விஜயை வைத்து அவர் இயக்கிய மெர்சல் படம் கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தை போல இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதே கமல் நடித்த இந்தியன் படம் போல ஷாருக்கானின் இந்த படம் இருக்கப் போவதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.